ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம சிக்கன் லெக் ஃப்ரை. கடையில் பண்ணுற மாதிரியே உள்ளே சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக அதே மாதிரி இவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆக்சுவல் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட், இது ஒரு காஷனான நோட். சிக்கனுக்கு பொதுவாகவே ஃப்ளூ வேக்சின் கொடுக்கும்போது விங்ஸ்லேயோ இல்லை கால்லேயோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம பீஸ் சிக்கன் பீஸ் பண்ணி வாங்கிட்டு வரும்போது அந்த லெக் பீஸில் இன்ஜெக்ஷன் மார்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. கிளீனிங்கில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அது ஜஸ்ட்டு மேலாக இருக்கும். ஒரு லேயர் ரெண்டு லேயர் நீங்கள் பீல் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டும் உள்ளுக்குள்ளே ரெட் மார்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீஸை ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜென்ரலாக ஃப்ளூ வேக்சின்ஸ் சிக்கனோட பாடியில் அப்சர்ப் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். அது வரைக்கும் அந்த சிக்கனை செல் பண்ணக்கூடாது. ஆனால் பெரிய ஃபார்ம்ஸில் இதுக்கு தனியாக ரெகுலேஷன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலங்க. இன்றைக்கி இருக்கிற அதிக அளவான டிமாண்டுக்காக அப்படியே எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இது ஃப்ளூ வேக்சின் போட்டது, இந்த சிக்கன் எத்தனை நாளைக்கு முன்னாடி வேக்சினேட் பண்ணதுன்ற கணக்கெல்லாம் வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. பட் காஷனாக இருக்கிறது நம்மளுடைய கடமை. பெரிய ப்ரோட்டீன்ஸுக்கு டிமாண்ட்னால வர சிக்கன்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம வெளியில் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் ஃபுட்டில் நம்மளால் செக் பண்ண முடியாது. அதனால தான் என்னைக்குமே ஹோம்மேட் ஃபுட் ஸ்பெஷல், ஹெல்தி அண்ட் பிளெஸ்ட். இப்போ லெக் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகு தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், இஞ்சி, பூண்டு, உப்பு, அதே நேரத்தில் துளி புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது இதில் லெமன் ஜூஸ் ஊற்ற தேவையில்லைங்க. இதை சிக்கனில் நம்ம போட்டு மேரினேட் பண்ணும்போது புதினா இலைகளையும் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேஷன் டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 20-30 minutes மேரினேட் ஆகணும். உங்களுக்கு மேரினேட் பண்ண வேண்டிய டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நார்மலான ஃப்ரிட்ஜ் ஷெல்ஃபில் வைங்க. ஃப்ரீசர்லேயோ சில்ட்ரேலையோ வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலான ஷெல்ஃபில் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் நல்லா மேரினேட் ஆகிடும். மேரினேட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு சின்ன டவராவோ ஒரு பாத்திரமோ வச்சு அது மேலே நம்ம மேரினேட் ஆன சிக்கன் பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் பீஸஸை. ஸ்டீம் பண்ணும்போது விசில் வைக்க தேவையில்லைங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு ஒரு 5 minutes ஸ்டீம் பண்ணால் போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸஸ் நல்லா உள்ள வரைக்கும் சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிக்கன் பீஸஸை டைரெக்டாக ஆயில் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிற பேஸ் வரைக்கும் உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் வரைக்கும் நமக்கு சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உள்ளே இருக்கிற ஃபிஷ் வந்து சாஃப்டாக குக் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுவோம். வெளியில் அந்த கோல்டன் ப்ரௌனை மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் கலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கார்ன்ஃப்ளார், துளி சில்லி பவுடர். இந்த கார்ன்ஃப்ளார் சில்லி பவுடர் மிக்ஸுக்கு தேவையான உப்பு. இதை தண்ணியில் கரைக்காமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்மளுடைய ஸ்டீம் பண்ண சிக்கனில் ஒரு லைட் கோட்டிங்காக கொடுத்து பெசரி எடுத்துக்க போகிறோம். இந்த கோட்டிங் வந்து சிக்கன் மேலே ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப லேசான கோட்டிங் மாதிரி தான் இருக்கணும். இந்த கோட்டிங்னால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா உதிராமல் பார்த்துக்கும். அதே நேரத்தில் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது வெளி லேயர் ஒரு லைட் அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்பி லேயராக நல்லா கலர்ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இந்த ஸ்டெப்பை நீங்கள் வறுக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு 5 to 10 minutes பிஃபோர் பண்ணால் போதும். அது வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா முன்னாடியே கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பெசரி வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கனில் நம்மளோட மேரினேஷன் ரொம்ப சோறாது. அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் பீசஸை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி அழகாக கொஞ்சமான எண்ணெயில் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது எல்லா பீசஸையும் கொஞ்சம் டைம் விட்டு பொறுமையாக இந்த மாதிரி பொசிஷன் பண்ணி வறுத்துக்கிட்டோன்னா டீப் ஃப்ரை பண்ணி அன்ஹெல்தியாகவும் சாப்பிட தேவையில்லை, அதே நேரத்தில் எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிடும். ஒவ்வொரு சைடும் நல்லா வேக விட்டு டைம் கொடுத்து திருப்புங்க. அப்போது இந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் உதிராமல் இருக்கும். சூப்பரான பதம் வந்துருச்சுங்க. இதை அப்படியே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா லேசான கீரல் போட்டு தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை ஒரு தடவை ஸ்டீம் பண்ணி எடுத்ததுனால அது உள்ள வரைக்கும் அந்த மேரினேஷன் நல்லா சோக்காயிருக்கும். அதே நேரத்தில் வறுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப டைம் ஆகாது. பேப்பர் டவல்லிருந்து ஒரு 2 minutes இந்த மாதிரி பச்சை மிளகாயை கீறி போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஓரளவுக்கு சிக்கன் சூடாக இருக்கும் போது அந்த பாத்திரத்துக்கு சிக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு பேட்சாக இந்த பாத்திரத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணி பேப்பர் டவலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தை கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் போட்டு மூடிடாதீங்க. உள்ள சிக்கன் வந்து கிறிஸ்பினஸ் போய் சாகி ஆகிடும். இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா ஓட்டைகள் இருக்கிற மாதிரி தட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஸோ தட் நம்மளுடைய சிக்கன் பீசஸில் தண்ணி வேர்த்து விடாது. அவ்வளவே தாங்க. எவ்வளோ சூப்பராக வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அதே நேரத்தில் ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணி முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இந்த வெர்ஷனில் நான் எக்கு சேர்க்கலைங்க. எக்கு சேர்க்குற வெர்ஷன் ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த சிக்கன் லெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் போடாமல் ஃப்ரை பண்ண வேரியேஷன். ஸோ டைரெக்டாக மேரினேட் பண்ணி ஸ்டீம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் ஒரு கிறிஸ்பி லேயர் மட்டும் மிஸ் ஆகும். மற்றபடி டேஸ்ட் ஆசமாக இருக்கும். நாளைக்கு கிறிஸ்மஸ். நான் ஏற்கனவே மட்டன் பிரியாணி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மட்டன் பிரியாணி வித் சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி ரெசிபியும் பார்த்தீங்கன்னா பிரியாணி வித் தால்ச்சா ஆல் இன் ஒன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. Merry Christmas.